ஒரு புதிய தேர்தல் இப்போது நடத்தப்படுமானால் அது நிச்சயமாக இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகள், அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்டால் மக்களில் ஆணையை இழந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை காண முடியும். காண்பதன் மூலம் பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்படுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். புதிய அரசாங்கம் என்ற போது, புதிய ஆணை என்கின்ற போது, சில வேளைகளில் சர்வதேச ரீதியாகவும் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு, அது எந்த கட்சி வருகிறது என்பது வேறு விஷயம். எந்த கட்சியாக இருந்தாலும் வருகின்ற கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய கட்சியை பொறுத்தமட்டில் நாங்களும் ஒரு பொதுத் தேர்தல், புதிய தேர்தல் ஒன்று நடத்துவதையே கோரி நிற்கின்றோம். அதை தொடர்ந்தும் நாங்கள் கோருகின்றோம். ஆனால் அதிலே சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றது. ஒன்று, ஜனாதிபதி கலைப்பதென்றால் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் கலைக்க முடியும். ஒன்று அல்லது பாராளுமன்றமாக முடிவெடுக்க வேண்டும். அதிலே பாராளுமன்றமாக ஒரு பிரேரணை கொண்டு வந்து முடிவெடுக்க வேண்டும். அதற்கான பெரும்பான்மை கிடைக்குமா என்பது தெரியவில்லை. நிச்சயமாக அது தெரியவில்லை. பாராளுமன்றத்துக்கு அனைத்து கட்சிகளுமாக கலந்து ஆலோசித்து அந்த பிரேரணையை கொண்டுவருவதன் மூலம்தான் அதை செய்ய முடியும். அதற்கு பெருமூணு என்ன செய்வார்கள், இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கின்றபடியால் தான் இது செய்ய முடியாமல் இருக்கின்றது. தனி எதிர்கட்சி மாத்திரம் அதை கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் மாற்றுக்கு பிறகாவது ஒரு தேர்தல் வந்து, இன்று இருக்கின்ற பொருளாதார சிக்கல் எல்லாத்தையும் பார்க்கின்ற போது தேர்தல் என்பது உடனடியாக மிக கஷ்டமாக இருந்தாலும், மாற்றுக்கு பிறகாவது ஒரு தேர்தலை கொண்டு வந்து ஒரு புதிய ஆணையை எடுப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன்.